நாட்டில் பால் உற்பத்தி கடந்த 8 ஆண்டுகளில் 83 மில்லியன் டன்கள் அதிகரித்துள்ளது. 2013-14 ஆம் ஆண்டில் 138 மில்லியன் டன்னாக இருந்த உற்பத்தி 2021-22 ஆம் ஆண்டில் 221 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் கால்நடை பராமரிப்பு துறையின் கொள்கை மாற்றத்திற்கான அரசின் முன்முயற்சிகளுக்கு இது பெருமை சேர்த்துள்ளதாக அத்துறையின் அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார். முந்தைய காலங்களில் புறக்கணிக்கப்பட்டிருந்த இந்த துறைக்கு தற்போதைய அரசு பெரிய பட்ஜெட்டுகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு விரிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.